சார், நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தான். முடியாதுன்னு நீங்க உங்களை வச்சு சொல்றீங்க, முடியும்னு நான் என்ன வச்சு சொல்றேன். முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பலம். கண்ணின் கிட்டப்பார்வை தூரப்பார்வை சரியாக இவ்வாறு கண்களை மூடிக்கொண்டு வலதுபுறமாக இடதுபுறமாக 9 முறை கண்ணினுடைய விழிகளை சுற்ற வேண்டும். பின்பு நமது உள்ளங்கைக்குள் நமது கண்ணின் கருவிழிகள் உள்ளது போல் இவ்வாறு கண்களை சுற்றி மிதமான அழுத்தம் 5 முறை செய்து கையை எடுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தினமும் 2 அல்லது 3 முறை செய்யவும். நன்றி. இந்த ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற போது 2 வாழைப்பழம் சாப்பிட்றது, ஒரு அண்ணாச்சி பழம் சாப்பிட்றது, அப்படியே ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க, அப்படியே ஒரு மாதிரி எப்பப்பார் அப்படியே இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அண்ணாச்சி பழம் பழத்தை காத்தீங்கன்னா 2 பீஸ் வாங்கி சாப்பிடுங்க. அது அவங்களுக்கு வியாபாரமான மாதிரியும் இருக்குது, நம்மளுக்கு மன அழுத்தம் குறைஞ்ச மாதிரியும் இருக்குது. அப்படியே மற்ற சொன்னது இந்த பாதாம் பருப்பு, இந்த மாதிரி அண்ணாச்சி பழம், வாழைப்பழம், இந்த பால், நைட்டில் பால் சாப்பிடுதுங்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இது வந்து ஆணை விலையோ குதிரை விலையோ இதெல்லாம் நம்பினாலையெல்லாம் முடியுமாப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. எளிமையாக நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான் நம்ம எப்பவுமே அன்றாட உபயோகப்படுத்துகிறதா. நாம் என்ன செய்வோம், நாம் நைட் சாப்பிட்ற பாலை நம்ம மத்தியானத்தில் சாப்பிட சொல்லுவோம், இல்லை வந்து சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பாட்டுக்கு பின்னே எப்படியோ நம்மளுக்கு கிடையாது. இன்றைக்கி ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டாவணும், இந்த பாலை எப்போ சாப்பிட்றது, இன்றைக்கி எப்படியோ காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றோம். இதை முறைப்படுத்தி சாப்பிடணும். முறைப்படுத்தி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், அது உடம்புக்குள்ளவோ உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு, இல்லை எப்பவுமே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மன அழுத்தமாகவே இருக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நான் வந்து டைம் இருக்கிறதுனால நான் பதட்டமாக இருக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 5 பொருள் நீங்கள் அவசியம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக உங்கள் மனநிலை மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் இதையே தொடர்ந்து எடுத்து பாருங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது வந்து ஒரு நாள்பட்ட வியாதிகள்னால் நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனையில் இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த பொருள் எடுத்து எனக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா, என்னுடைய சர்க்கரை வந்து அதிகமாயிருமா, பிபி வந்து எகிரிருமா, அப்படியெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இது எதுவுமே பக்க விளைவு கிடையாது. ஒரு ஆலோசனை பேரில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்களும் திருப்தியாக சாப்பிடுவீங்க, நோயும் சீக்கிரம் சரியாகும். மேற்கண்ட உணவு வகைகளில் நாம் எடுத்துக்கிற மூலமாக நம்ம நீங்கள் எப்போ எல்லாருமே இன்றைக்கி டென்ஷன் ஆகிறோம், எல்லாமே நீங்கள் டிப்ரெஷன் ஆகிறோம். அதனால் வந்து இதை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடலாமா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற அந்த சத்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறனால நீங்கள் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் உணவுகளையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த கார்போஹைட்ரேட் உணவு வகைகள் உங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும், உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து எல்லா சத்தையும் கொடுக்கறதுக்கு எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் மேற்கண்ட மேலே சொல்லப்படக்கூடிய 5 வகை உணவுகளை எடுத்து உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி நீங்கள் எப்பவுமே வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழிவகையை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிக்கங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நாம் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.